அமெரிக்க நாட்டின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா, பேபால், ஹீல் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசெப்ட் டெக்னாலஜி, இன்பிளிங்ஸ் ஹெல்த் கேர் மற்றும் அப்ளைடு மெட்ரிக்ஸ் ஆகிய 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை, கோவை மற்றும் மதுரையில் 4100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் இம்மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்த்திட உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும், 2030 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்து செயல்படுவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் முதலீடுகள் செய்ய முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். தெற்கு ஆசியாவிலேயே சுகாதார சுற்றுலாவில் முன்னணி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய வளர்ச்சி மிகுந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க வருமாறு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் தொழில் ரீதியான உறவு எப்போதுமே பலமாக இருந்து வந்துள்ளது. 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் திட்டத்தினை நிறுவியுள்ளன. சேவைகள் அண்ட் சேவை மையங்கள், உலகளாவிய திறன் மையங்கள், உற்பத்தி ஆராய்ச்சி அண்ட் மேம்பாடு உட்பட பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அங்கீகாரமாகவே நான் கருதுகிறேன். காக்னிசன்ட், ஃபோர்டு, கேட்டர்பில்லர், ஃபிளக்ஷானிக்ஸ், சான்மினா, விஸ்டியான், ஹெச்பி, அப்ளைட் மெட்டீரியல்ஸ், ஜெனரல் எலக்ட்ரிக், யூபிஎஸ், ஃபைசர், ஹனிவெல், பேபால், குவால்காம் போன்ற பெரும் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறுவியுள்ளன. இந்த வரிசையில் இன்னும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். ஏற்கனவே தொழில் தொடங்கியுள்ள நிறுவனங்களும் தங்கள் தொழிலை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். உங்களது ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தது. எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் மிக முக்கியமாக நான் கருதுகிறேன். மக்களின் ஆற்றலை தமிழ்நாடு நன்கு பயன்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இளைஞர்கள் மற்றும் பணிபுரியும் வயதினர் ஆகியோரின் மக்கள் தொகை சற்று அதிகம். இது எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு தனித்துவமான நன்மையை வழங்குகிறது. எனினும் அதற்கேற்றவாறு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது எங்களுடைய இலக்கு. இதன் பொருட்டு பல்வேறு முன் முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். 2030 தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய லட்சிய இலக்கு. இதை அடைவதற்காக மூலதனம் அதிகம் உள்ள தொழில்களையும் வேலைவாய்ப்பினை அதிகப்படுத்தும் தொழில்களும் ஈர்ப்பதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். இவ்வாறான இரு முனை முயற்சி தற்போது சாதகமான பலன்களை அளித்து வருகிறது.